வணக்கம். சற்று முன் வெளியான பாண்டமணி முக்கிய செய்திகள். இன்று வியாழக்கிழமை 17/6/2021 முக்கிய செய்திகள். 2 நாட்கள் அரசு முறை பயணமாக டெல்லி புறப்பட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை காலை 2 நாட்கள் அரசு முறை பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை மாலை சந்தித்து பேசுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று நடிகர் ஷியாம் மித்ரு உயிரிழப்பு. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு 67,208 குறைந்துள்ளது. ஒரு நாளில் தொற்றில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை மட்டும் 2,330 உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேகமாக நிரம்பி வரும் பில்லூர் அணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை குமரி தொழில்வழி தடத்திற்கு 484 மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தம். குழந்தைகளுக்கு கொரோனா சிகிச்சை புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலீடு. உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் சட்ட பாதுகாப்பை இழந்துவிட்டது ட்விட்டர் நிறுவனங்கள். புதிய விதிமுறைகளை ஏற்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படவில்லை என்று தகவல் உள்ளன. தங்க நகைகளுக்கு கட்டாயம் ஹால்மார்க் முத்திரைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஏபி மானியம் மூட்டைக்கு ₹700 அதிகரிப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க 6 வயது மகளிடமிருந்து தனிமைப்படுத்தி கொண்டார். வடகிழக்கு டில்லி வன்முறை வழக்கு. 3 மாணவர்களின் ஜாமீன்கள் எதிராக தில்லி. ₹188 கோடி மோசடி. நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியில் கன்று ரத்தத்தின் தீவிரம் இல்லை. மத்திய அரசு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படவில்லை. கோவிஷீல்டு 2ம் தவணை இடைவெளி மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிகர நேரடி வரி வசூல் ₹1.85 லட்சம் கோடி 2 மடங்காக அதிகரிப்பு. எல்ஜேபியின் ஆய்வுக்கு மத்திய ஜனதா தலைமை காரணம். ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை 7 நிலங்களுக்கான மறுசீரமைப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்துறை அமைச்சருடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளார். 10 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 5 மலை கோயில்களுக்கு ரோப் கார் திட்டம். இந்து சமய அறநிலை. தமிழகத்தில் ஒரு நாளில் 3.68 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி.